ஹலோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த இருந்து நீட் ஜேஇ பேஸ்டு கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் த காம்ப்ளெக்ஸஸ் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எந்த இணை ஒளி சுழற்சி மாற்றியத்தை காட்டுகிறது இதுதான் கொஷின் ஒரு ஒரு ஆப்ஷன்லையும் ரெண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது ரெண்டுமே ஆப்டிக்கல் ஐசோமரா இருக்கணும் இதுதான் கொஸ்டின் அப்போ நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை பற்றி ஒரு பேசிக் ஐடியா தெரியணும் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து எண்முகி அணைவில் தான் இருக்கும் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது ரெண்டாவது அந்த லிகான்ஸை பார்க்கணும் லிகான்ஸ் வந்து பைடன்டேட் லிகாண்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாக இருக்கிற ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்லாம் இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்ட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் இது ஓகே இது ஓகேவான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் பாருங்கள் என்ஹெச் த்ரீ ஃபோர் சிஎல் டூ ஸோ இந்த காரணத்தினால மோனோடேட் லிகான்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது அதனால் இது வந்து இட் இட் வில் நாட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஸோ இதை நான் பார்க்கல ஒன்று இல்லைனாலே அது தப்பு இப்போ இது ரெண்டுத்திலையும் பார்க்குறேன் பாருங்கள் இதில் த்ரீ லிகான்ஸ் இருக்குது சரியா இ தேன் ஒன் டூ மீன் இது ஒரு லிகான் இது ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும் இந்த இந்த டைப்பில் இருக்குற காம்ப்ளெக்ஸும் ஆப்டிகல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும் இதுதான் ஆன்சர் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க இது ஃபுல்லா மோனோடேட்டு அது இல்லாமல் கோஆர்டினேஷன் நம்பர் ஃபோர் சரியா சோ இது கிடையாது இதுல பாத்தீங்கன்னா இங்க இது ரெண்டுமே இது வந்து கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் தான் இதுவும் கோடினேசின் நம்பர் 6 தான் ஆனா இது எல்லாமே மோனோடு லிகான்ஸ் சோ இது கண்டிப்பாக exhibit பண்ணாது சோ இந்த option ஓர் wrong சோ option 2 is the correct answer புரிதா உங்களுக்கு next question the diamagnetic species இஸ் நாலு complex ions கொடுத்திருக்கிறாங்க இதில் யார் diamagnetic அப்படின் கேட்குறாங்க what do you mean by diamagnetic மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணாது அப்போ எப்படி இருக்கணும் அது அதுக்கிட்ட அன்பேட் எலக்ட்ரான் ஒன்று கூட இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ஐ சிஎன் ஃபோர் டூ மைனஸ் இருக்குது இப்போது நிக்கலோட சார்ஜ் வேணும் எக்ஸு இது மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அப்போ இங்கே நிக்கல் எண்ணெய் டூ ப்ளஸாக இருக்குது நிக்கல் அப்படிங்கிறப்ப அதோட கான்ஃபிகுரேஷன் த்ரீ டி எயிட் எஸ் டூ இங்கே த்ரீ டி எயிட்டு ஸோ நிக்கலாயானோட கான்ஃபிகுரேஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இங்கே லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டாக வீக் ஃபீல்டான்னு பார்க்கணும் சைனைட் லிகான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் ஸோ எலக்ட்ரானை பேரப் பண்ணும் இப்போ நிக்கல் அப்படிங்கிறப்ப த்ரீ டி ஆர்பிட்டால் ஃபைவ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ டி எயிட் எலக்ட்ரான்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி தான் இருக்குது இப்போ சைனிட்லிகான் வருது இந்த எலெக்ட்ரான்ஸில் என்ன ஆகிடும் பேரப்பாடு நான் மீதியெல்லாம் போடலை நமக்கு கொஷினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போகிறேன் அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடுது பேராயிடுது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் த்ரீ டி எயிட் இப்போ நாலு சைனைட் லிகாண்டு வருது டீல ஒன்று வரும் அடுத்தது எஸில் ஒன்று வரும் அடுத்தது பியில் ரெண்டு வரும் அப்போ நாலு லிகாண்ட் டிஎஸ்பி டூ இது வந்து த்ரீ டியா இது ஃபோர் எஸ்ஸு இது ஃபோர் பி இப்போ இங்கே ஒரு லிகாண்ட் இங்கே ஒரு லிகாண்ட் இங்கே ஒரு லிகாண்ட் இங்கே ஒரு லிகான் ஸோ டிஎஸ்பி டூ ஹைப்ரடைசேஷன் ஸ்கொயர் பிளேனால் ஷேப் இருக்கும் இங்கே கொஷின் வந்து டய அப்போ இங்கே பார்க்கணும் எல்லோரும் இங்கே டூ டூ எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவாங்க ஒரு ஒரு சைனைடும் ரெண்டு ரெண்டு எலெக்ட்ரானை டொனேட் பண்ணும் இந்த நாலு ஆர்பிட்டால்ஸும் ஹைப்ரிடைஸ் ஆன பிறகு ஒன் ஆகிடும் சரியாக ஒன் பிறகு ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேரடாக இருக்கும் பேரடாக இருக்கும் ஸோ அங்கே அன்பேட் எலெக்ட்ரானே இல்லை ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு வேலையே இல்லை தேர் ஃபோர் என்ஐசிஎன் ஃபோர் டூ மைனஸ் தான் டயா மேக்னெட்டிக் ஸ்பீஷீஸ்

வேவ் லெங்க் கொடுத்துட்டாங்க வேவ் லெங்க் ஆஃப் ஆர்டர் கேட்கிறாங்க பட் காம்ப்ளக் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எங்க போனோம்னா சி எஃப்எஸ்சி போகணும் யாருக்கு சி அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இந்த எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் சரியா அப்போ சி யாருக்கு அதிகமோ சி யாருக்கு அதிகமோ அவங்களோட வேவ் லென்த் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் சரியா இப்போ இதை கொண்டு போய் அப்படியே இந்த மூணு காம்ப்ளெக்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு காம்ப்ளக்ஸ்லையுமே நான் எழுதிடுறேன் என்ஐ என்ஓ டூ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் இங்கே என்ஐ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் டூ ப்ளஸ் கரெக்டா அடுத்தது என்னை ஹெச் டூ ஓ சிக்ஸ் டூ ப்ளஸ் இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நிக்கல் தான் இங்கேயும் எண்ணெய் சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் வரும் இங்கேயும் எண்ணெய் டூ பிளஸ் வரும் இங்கேயும் எண்ணெய் டூ ப்ளஸ் வரும் ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்போ லிகாண்டை பொறுத்து தான் நம்ம இந்த வேவ்லிங் தொடரை கொண்டு வர போகிறோம் இந்த மூணு லிகாண்டோட ஆர்டர் இவங்களோட பொசிஷன் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும்ல எந்த லிகாண்ட் இந்த மூணுத்தில் யார் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த என்ஓ டூ லிகாண்ட் என் ஓ டூ மைனஸ் இதுதான் ஸ்ட்ராங் தேன் என்ஹெச் த்ரீ தேன் ஹெச் டூ ஓ நீங்க கெமிக்கல் சீரீஸ பாருங்க அப்போ இதை என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா இந்த சிஎஃப்எஸ்சி யார் யாரு ஸ்ட்ராங்கோ அங்கதான் ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும் இதுக்கு மோர் அடுத்தது இது சிஎஃப்எஸ்சி ஆர்டரும் இந்த இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அப்போ இதுக்கு எனர்ஜி வந்து மோர் பாருங்க யாருக்கு எனர்ஜி மோரோ அவங்களோட வேவ்லிங் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ வேவ் ஆஃப் அப்சாப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ரிவர்ஸில் வரும் கரெக்டாக புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த 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 சிம்பலை தூக்கி இங்கே போடுங்க அப்போ இருக்கிறதுல வேவ் ஆஃப் அப்சார்ப்ஷன் இவருக்கு தான் கம்மியாக இருக்கும் அடுத்தது இவருக்கு அடுத்தது இவருக்கு ஓகே அப்படி பார்த்தோம்னா இங்கே இந்த ஆர்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு அசர்ஷன் ரீசன் கொஷின் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனை இஸ் டய மேக்னட்டிக் வெர்எஸ் பொட்டாசியம் ஃபெர்ரிசைனை இஸ் பேரமேக்னட்டிக் தமிழ்லேயும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ரீசன் சி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஃபெர்ரி சாரி ஃபெர்ரோசைனை அயான் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஃபெர்ரிசைனை அயான் இப்போ முதல்ல தனித்தனியாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டான பார்க்கணும் ஃபெரோசைனைட் அயனியில் உள்ள படிகப்புலப்பிழப்பு ஃபெர்ரிசைனை அயனியில் உள்ளதை விட அதிகம் இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து இன்னொன்று வந்து ஃபெர்ரிசைனை ஸோ இந்த ஓவும் ஐயும் தான் டிஃபர் ஆகுது மித்த மற்றபடி பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேமாக தான் இருக்கு இந்த ஃபெரோசைனைட் அப்படிங்கிறப்ப கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ் இதுதான் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைட் ஃபெர்ரி சைனைட் அப்படிங்கிறப்ப இந்த கேக்கு த்ரீ போட்டுருங்க கே த்ரீ எஃப்இ சிஎன் சிக்ஸ் முதல்ல இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா இது அப்படிங்கிறது நமக்கு தரவா தெரியணும் இப்போ நம்ம வந்து இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து டயா மேக்னெட்டிக் சொல்கிறாங்க இது வந்து பேரா மேக்னெட்டிக் சொல்கிறாங்க முதல்ல அது கரெக்டானு செக் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம இங்கே வந்து எஃப்இோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் இது வந்து ப்ளஸ் ஃபோர் கரெக்டாக ப்ளஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அப்போ இங்கே இருக்கிறது எஃப்இ டூ ப்ளஸ் அயான் கரெக்டாக இப்போ இங்கே பார்ப்போம் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ அப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்இ த்ரீ ப்ளஸ் அயான் ஓகேவா இப்போ அயானோட கான்ஃபிகரேஷன் எனது எஃப்இக்கு த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ கரெக்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் எஃப்இ பிளஸ் டூக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் எஃப்இ டூ பிளஸ்க்கு த்ரீ டி சிக்ஸ் ரெண்டு எலெக்ட்ரான் போயிடும் எஃப்இ த்ரீ என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் 3 electrons போகணும் இல்லையா இப்போ இதில் டூ இதில் ஒன்று போயிடுச்சு த்ரீ டி இப்போ இந்த எலக்ட்ரானிக் configuration நான் அப்படியே எழுதுகிறேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 6 இங்கே நான் எழுதுறேன் ஒன் இப்ப லிகாண்ட் அப்போ என்ன பண்ணத்திலையுமே அதுதான் அப்ப இங்க வருது இங்கே என்ன ஆகும் எலக்ட்ரான் பேரிங் நடக்கும் பேரிங் நடந்தவொன்னே மிச்சர் இருக்கிற நாலு எலக்ட்ரானும் பேராயிடும் கரெக்டா அப்ப வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு எலக்ட்ரானும் ஆயிடுச்சு இப்போ சிக்ஸ் லிகான்ஸ் வரப்போது இங்கே இது ரெ டி ஆர்பிட்டால் இல்லையா இங்கே ரெண்டு டி இது ஒரு எஸ்ஸு இன்னும் மூணு பி சேர்ந்து டி டூ எஸ்பி த்ரீ ஹைப்ரைசேஷனில் இன்வால்வ் ஆகும் இப்போ அந்த பார்ட்டுக்குலாம் நம்ம போகல இவங்க வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இங்கே எங்கேயாவது எலெக்ட்ரான்ஸ் வந்து அன்பேடாக இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே இல்லை ஸோ இது வந்து டயா மேக்னெட்டிக் அதுதான் வந்து அசர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக அசோஷனில் அதான் கொடுத்துருக்காங்க டயோ மேக்னெட்டிக் கரெக்டு இப்போ இது வந்து பேரமேக்னெட்டிக்காக நம்ம பார்க்கணும் இப்போ இங்கேயும் வந்து சிஎன் மைனஸ் தான் வந்து இல்லிகான்டா அப்போ எலக்ட்ரான் பேரிங் நடக்கும் பட் அஞ்சு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ ஒரு எலெக்ட்ரான் அன்பேடாக இருக்கும் அதனால இது பேரமேக்னெட்டிக்கு கரெக்டாக இங்கேயும் எலக்ட்ரான் பேரிங் நடக்கும் பட் பேர் ஆகிட்டு மிச்சம் இந்த இந்த ரெண்டு எலக்ட்ரானிக் பேராய்டும் இந்த ரெண்டு எலெக்ட்ரானிக் பேராய்டும் ஒரு எலக்ட்ரான் அன்பேடாக மிஞ்சி இருக்கும் அதனால இது வந்து பேரமேக்னெட்டிக்காக இருக்கும் ஸோ அசாஷன் வந்து கரெக்ட்டு தான் இப்போ ரீசனுக்கு வருவோம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் ஃபெர்ரோ இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஃபெர்ரி சைனைட் இப்போ ஃபெர்ரோ சைனைட் அப்படின்னு சொல்கிறப்ப அது எஃப்இ டூ ப்ளஸ் அயான் ஃபெர்ரி சைனைட் எஃப் த்ரீ ப்ளஸ் அயான் இதோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிலிட்டிங் அதிகம் அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க ரீசனில் சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த ரீசனே தப்பு ஏன்னால் இந்த ரெண்டு அயோன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப எஃப்இ த்ரீ ப்ளஸ் அதாவது ஃபெர்ரி சயனைடில் இருக்கிற அயானுக்கு தான் ஆக்சிடேஷன் நம்பர் அதிகம் யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமோ அவங்களுக்கு தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்தா பொட்டாசியம் ஃபெர்ரி சயனைடில் தான் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அயான் இருக்குது அதனால் இதுக்கு தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கணும் வெராஸ் இங்கே ஃபீல்ட் இன் அதாவது எஃப்இ டூ அயானுக்கு அதிகம் அப்படின்றத இது ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்போது இந்த கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் இஸ் 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 ட்ரூ பட் ரீசன் ஆப்ஷன் த்ரீ த நெக்ஸ்ட் கொஷின் த ஆஃப் லைட் இஸ் இன் அதிக அலைநீளமுள்ள ஒளியை உறிஞ்சக்கூடிய சேர்மம் நாலு காம்ப்ளெக்ஸ் இருக்குது நாலு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் பார்த்திங்கன்னா கோபால்ட்டு தான் நாலு காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் ப்ளஸ் த்ரீயாக தான் இருக்குது நாலு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்க சரியா அப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து சேமாக தான் இருக்குது லிகான்ஸ் தான் டிஃபர் ஆகுது ஸோ லிகான்ஸை வச்சு தான் நம்ம யா யா யார் அப்சார்வ் பண்ணுற லைட்டோட வேவ் லெங்க் அதிகம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ இந்த லிகான்ஸ் வந்து லிகான்ஸோட ஸ்பிளிட்டிங் பார்க்கணும் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை பார்க்கணும் அப்போ வந்து ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் பார்க்கணும் யாரோட யார் ஸ்ட்ராங் ஃபீல்டு யார் வீக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிஎல் நாம் மற்றதை சொல்லாமல் ஏன் சீயலை சொல்கிறேன்னா சீயல் தான் இருக்கிறதுலே இங்கே அமோனியா இருக்குது வாட்டர் இருக்குது ஈத்தேன் ஒன் டூ டயமீன் இருக்குது ஸோ இந்த லிகான்ஸ்லே ரொம்ப வீக் லிகாண்ட் வீக் ஃபீல் லிகாண்ட் யாருன்னா சிஎல் தான் அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இதுக்கு தான் கம்மி இப்போ இந்த வேவ் லெங்க் கேட்குறாங்க எனர்ஜியும் வேவ் லெங்க்த்தும் இன்வர்ஸ்லி தொடர்புடையது அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் யாருக்கு கம்மியோ அவங்களுக்கு தான் வேவ் லெங்க் அவங்க தான் அதிகமான வேவ் லெங்க் உள்ள லைட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ இந்த நாலு காம்ப்ளெக்ஸ்லையும் சிஎல் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் தான் வருது இந்த லிகாண்டோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால இது அப்சார்வ் பண்ணுற லைட்டோட வேவ் லென்த்து தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சில கொஷின்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ